So now we see part 24 and this is for 9th standard Tamil medium Valiyar. 4th chapter Valiyar எடுத்துக்கோம். In the last class we have seen some problems. So when this 5th question, this is in page number 91. Page number 91 இருக்கு. ஏற்கனவே பார்த்துக்கோம். ஒரே கோட்டில் அமைந்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரே கோட்டில் அமைந்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. கூடுதல் 180 டிகிரி. அப்ப இங்க மூன்று கோணங்கள் இருக்கு, சரி, இரண்டு கோணங்கள், ஏ ABC plus CDB. CDB என்பது BDC. இதோட அளவு 180. அப்போ இது 3x plus 2x சமம் 180, 5x சமம் 180. ரொம்ப சிம்பிளான சம். So x equal to 180/5. So if we cancel, you get 3x, then balance 3. Yeah, so 6x. So answer x equal to 36. Next equal to 36, இதுல எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3x ஓட வேல்யூ இருக்கும். So 3x equal to 3 into 36, then 2x equal to 2 into 36. பட் x மட்டும் கேட்டிருக்கோம், இல்லை அதனுடைய கோண அளவு அப்படிங்கிறது பார்க்கணும்னா கொஸ்டின்ல x மட்டும் தான் கேட்டிருக்கு. அப்போ இது வந்து நோன் இயர். யூ கேன் ஃபைண்ட் ஒன் இயர் எக்ஸ் வேல்யூ. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் அப்படிதான், இதனுடைய இது வந்து 180 ஒரு டைம் வந்துருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ இது நம்ம என்ன எழுதணும், ஏபிசி பிளஸ் சிடிபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றும் இல்லை. ஏபிசி எப்பவுமே கோணம் எங்கே இருக்கோ அதனுடைய சென்டர் மெட்டர் தான் இருக்கும். இந்த டி தான் அந்த கோணத்தை குறிக்கும். அதே மாதிரி இந்த டி வந்து அந்த கோணத்தை குறிக்கும். டியில் என்ன இருக்கு, 3x பிளஸ் 5. டி அப்படிங்கிறதுல 3x பிளஸ் 5 பிளஸ் இங்கே 2x மைனஸ் 25 சமம் 180. ஸோ 3x பிளஸ் 2x இதில் கொஞ்சம் என்ன வரும், மைனஸ் 20 சமம் 180. இந்த 20 வந்து அஞ்சு சைடு எடுத்து போயிட்டோம். ஸோ 5x சமம் 180 பிளஸ் 20 ஸோ 200. ஸோ 5x சமம் 200. ஸோ x சமம் 200/5. ஸோ இது கேன்சல், யூ கெட் 40 டிகிரி. ஸோ x ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x, அப்படியே சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு போட்டு இதை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ வி டூ டூ மோர் சம்ஸ். ஒரு வட்டத்தில் அமையக்கூடிய கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதுல வட்டம் இருக்கு, இந்த பாகைமானியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா இந்த மேல இது வந்து 180, இதனுடைய கூடுதல் 180. அப்படியே பாகைமானி தலைகளை திருப்பி வச்சோம்னா எகைன் யூ ஆர் கெட்டிங் இந்த கோணங்கள் கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ வரும், 180. ஸோ பாகைமானியினுடைய அந்த இரு அந்த இரண்டு பகுதிகளும் சேர்ந்து நமக்கு இன்னொரு 180, இன்னொரு 180. ஸோ இப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 360 டிகிரி. ஸோ ஒரு வட்டத்தில் அமையக்கூடிய கோணங்களில் கூடுதல் 360 டிகிரி. இது கூட எழுதுறதுக்கு சொல்லுங்கள், அப்படியே டைரக்டாக எழுதிக்கலாம், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன வரும், ஆங்கிள் ஏ இல்லை ஓ அப்படின்னு சொன்னால் ஏஓடி பிளஸ் இது ஒன்று எழுதிட்டோம். அடுத்தது டி ஓ சி ரெண்டாவது ஆங்கிள், நெக்ஸ்ட் சி
O B இந்த தேர்ட் ஆங்கிள் C O B C O B இது வரைக்கும் வரும் இந்த தேர்ட் ஆங்கிள் அண்ட் தென் நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்கு A O B நம்ம லைனா எடுத்தோம் அப்படின்னா இங்க பிகின் பண்ணிருப்போம் அடுத்தது வேணா இது எழுதிக்கலாம் then B O G then plus இது எடுத்துக்கலாம் next A O G என்னுடைய மொத்த கோணத்தில் கூடுதல் 180 சாரி 360 டிகிரி ஸோ ஏஓடி என்ன எக்ஸ் டிஓசி 90 தென் ஒய் தென் 60 பிளஸ் 3x சமம் 360 இப்போ எக்ஸ் இங்கே என்ன இருக்கு எக்ஸ் இங்க ஒரு 3x ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 4x 90 60 கூட்டிங்கன்னா இங்க இங்க ஒரு ஒய் 90 60 150 சமம் 360 இந்த 150 அதுக்கப்புறமா கொண்டு வைக்க ஸோ 4x பிளஸ் ஒய் ஸோ இது ஈக்குவல் டு 360 டிகிரி அதுக்கு மேலே நம்ம ஆங்கிள் இன்வெர்ஸ் ஸ்ட்ரைட்லைன் அந்த கான்செப்டை வச்சு இந்த எக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிப்போம் இது ப்ரீவியஸ் பேப்பர் இது மட்டும் இந்த படத்தில் பாரு இப்படி இருக்கா இது வந்து 60 டிகிரி இது 3x ஏன்னா மொத்தமா எடுத்தா நமக்கு ரெண்டு அன்னோ ரெண்டு வேரியபிள் இருக்கு ரெண்டு மாறி இருக்கு அப்ப நம்ம எக்ஸோ அது ஒய்யோ ஏதாவது தெரிஞ்சாதான் இந்த இந்த ஸ்டெப் நம்ம போட முடியும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய கூடுதல் எவ்வளவு வரும் 180 டிகிரி வரும் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கலாம் 3x பிளஸ் 60 சமம் 180 ஒரே கோட்டில் அப்படின்ற கோணங்களின் கூடுதல் 180 ஸோ அதை வச்சுட்டு போட்டோம்னா 180 இருந்து 60 பார்த்தீங்கன்னா 120 ஸோ 3x சமம் 120 இது இம்ப்ளை x சமம் இங்கே 40 டிகிரி இப்போ அந்த x மதிப்பு எடுத்து இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணுறேன் ஸோ இது இம்ப்ளை இங்கே 4 பிராக்கெட் x உடைய மதிப்பு 40 பிளஸ் ஒய் சமம் 360 ஸோ இந்த இடத்துல என்ன வரும் 160 பிளஸ் ஒய் சமம் 360 இங்கே போர்டில் தெரிய தெரியல அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறேன் ரொம்ப கீழே போட்டு இல்லையா ஸோ 100 கேப் போர்ட் ஒய் சமம் 360 மைனஸ் 120 ஸோ 200 டிகிரி ஸோ ஒய்யினுடைய மதிப்பு 200 தென் எக்ஸனுடைய மதிப்பு 40 இது கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 360 வரும் ஸோ இதில் வந்து இங்கே ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இது 200 இது 40 இது 60 ஏற்கனவே இருக்கு 3x எவ்வளவு 3x வந்து 120 இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து 120 இப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும் ஸோ கூட்டணும்னா இங்கே 200 தென் இதில் வந்து 90 40 தென் 120 தென் 60 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா என்ன வரணும் 6 4 10 12 22 21 அதிகமாக வருது ஏதோ சம் மிஸ்டேக் இரநூறு வரப்பே நான் நினைச்சேன் இந்த 90 இங்கே 3x 60 கூட்டினோம் கூட்டினா 180 ஸோ 3x மைனஸ் 60 120 ஸோ எக்ஸ் சமம் 40 ஸோ இந்த இது வந்து கரெக்டு இங்கே 40 இங்கே 90 இந்த ஒய் வந்து இந்த 360 இல்லாமே கூட போடலாம் இந்த ஸ்டெப்பு வேண்டாம் இதோட இன்னும் பிரச்சனை சேர்ந்து 360 இல்லாமே நம்ம போடலாம் இப்போ இந்த ஸ்டெப் இது கண்டுபிடிச்சதையா அதுக்கப்புறம் இந்த மேலே இங்கே இங்கே கொண்டு வந்துடணும் இதில் ஆங்கிள் ஏஓடி பிளஸ் டிஓசி பிளஸ் சிஓபி இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதோட இது வந்து 180 ஒரே கோட்டில் அந்த கோணங்களுக்கு கூடுதல் 180 அப்படின்னு சொல்லி அப்போ ஏஓடி என்ன எக்ஸ்
டிஓசி 90, இது ஒய், இங்கே வந்து 180. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒய் சமம் 180 மைனஸ் 90, பிளஸ் என்ன வரும் 90. எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 40. ஸோ 40 பிளஸ் ஒய் சமம் 90. ஸோ இட் இம்ப்ளைஸ் ஒய் சமம் 90 மைனஸ் 40 சமம் 50 டிகிரி. ஸோ ஒய்யனுடைய மதிப்பு 50 டிகிரி. ஸோ எக்ஸும் தெரிஞ்சிருச்சு, எக்ஸ் 40 தென் ஒய் 50. அப்புறம் ஏற்கனவே இங்கே ஒரு 90 இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 90. மூணு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 120, இது ஒரு 60. இது எல்லாமே கூட்டி பார்ப்போம், 0. அதுக்கப்புறம் இங்கே 6 10 இல்லையா, 10 இங்கே 19, இங்கே 6, இந்த இடத்துல 26. ஸோ 360 டிகிரி. ஸோ ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா 360 டிகிரி. ஸோ டைரக்டாகவும் போனால் அது இந்த மெத்தடையும் போடணும். ஸோ தேங்க்யூ.